வணக்கம், வெல்கம் டு தியோனிலா பிரதீப் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பேச்சுலர் ஸ்பெஷல் மோர் குழம்பு. இந்த மோர் குழம்பு பண்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது, அவ்வளோ ஈஸியா பண்ணக்கூடிய ரெசிபி. இப்ப இந்த ரெசிபி பண்றதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வேணும்னு பாக்கலாம். இங்க எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா, இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்னா சேர்த்து மிக்சியில அரைச்சு எடுக்க போறோம். என்ன என்னன்னு பாத்தீங்கன்னா, 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம், 1/4 பல்லு பூண்டு, 1 துண்டு அளவு இஞ்சி, 4 பச்சை மிளகா, அப்புறம் 1/4 கப் அளவு தேங்காய். இது எல்லாத்தையுமே மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு நம்ம அரைச்சு எடுத்துடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தான பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து மோர் குழம்பு பண்றதுக்கு 1 கப் தயிரை நம்ம நல்லா கடைஞ்சு எடுத்துக்கலாம். 1 கப் அளவு நல்லா புளிச்ச தயிரா எடுத்துக்கோங்க. தயிர் வந்து 2-3 நாள் கழிச்சு உங்களால அதை யூஸ் பண்ண முடியலன்னா அதை நீங்க வந்து மோர் குழம்புக்கு பயன்படுத்தலாம், நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த தயிர் வந்து எப்படி நான் வீட்லயே பண்றது அப்படின்றதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, சைட்லயும் டிஸ்பிளே ஆகுது, நீங்க பாக்கலன்னா போய் பாத்துக்கோங்க. இப்ப இத வந்து ஒரு விஸ்க், அப்படி இல்லைன்னா இந்த பருப்பு கடை ஓலையா மத்து, அதை வச்சு நல்லா கடைஞ்சு விட்டுக்கோங்க. கெட்டி இல்லாம நல்லா அது வந்து தண்ணி ஆகி வரணும். இப்ப மோர் குழம்பு பண்றதுக்கு 1 கடாயில 1 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அதுல 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சுக்கலாம். கடுகு இப்ப நல்லா பொரிஞ்சிச்சு, பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயத்துல 1/4 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஆனா சின்ன வெங்காயம் சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். சேர்த்துட்டு அது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை, இந்த மோர் குழம்புக்கு கருவேப்பிலை வந்து 1 நல்ல வாசனையை கொடுக்கும். அதை சேர்த்துட்டு வெங்காயம் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்டா வதங்கினதுக்கு அப்புறமா அதுல 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூடவே நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா அந்த தேங்காய் பேஸ்ட், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதுல வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து 1/4 கப் வரைக்கும் மட்டும் சேருங்க, ரொம்ப அதிகமா சேர்க்க வேணாம், அப்படி ரொம்ப சேர்த்துட்டீங்கன்னா தண்ணி ஆயிரும். அதனால 1/4 கப் அளவு தண்ணிய நல்லா மிக்சி ஜார கழுவிட்டு சேர்த்திருக்கேன். தேங்காய் வந்து எப்பயுமே ரொம்ப அதிக நேரம் கொதிக்க கூடாது. ஒரே 1 கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கடைஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த தயிர், அதை எடுத்து இதோட சேர்த்துடலாம். தயிர் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தயிரை சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி உப்பும் வந்து கடைசியா சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பேச்சுலர்ஸ் எல்லாம் இதை ரொம்ப ஈஸியா 10 நிமிஷத்துலயே பண்ணி முடிச்சிடலாம், அவ்வளோ ஈஸியான ரெசிபி. கண்டிப்பா இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்க கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இன்னும் நிறைய ரெசிபிஸ் தமிழ்ல பார்க்க தியோனிலா பிரதீப் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.